ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம்

அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே ஒரு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே இந்த கொரோனா தொற்றுல பலியாகி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் கொரோனா முழுமையா முழுமையாக வெளிவந்துட முடியும் இதுலேருந்து நம்ம மீண்டுடலாம் சமூக தொற்று பரவலை சமூக தொற்று ஏற்படலை அப்படின்னு மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சமூக தொற்று ஏற்கனவே ஏற்பட்டு அதிகமாக பரவிடுச்சு நம்மளால மீண்டும் கொண்டு முடியும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஐ மற்றும் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அமைத்திருக்கக்கூடிய நிபுணர்கள் குழு பதினாறு பேர் கொண்ட இந்த ஒட்டுமொத்தமான நிபுணர்கள் கூட என்ன பண்ணிருக்கிறாங்க இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து பொது முடக்கம் நம்ம வந்து அறிவித்தோம் ஆனால் அந்த நான்காம் கட்ட பொது முடக்கம் கூட எந்த எதிர்பார்ப்பு நிறைவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் வந்து தங்களுடைய வேலைப்பாடுகளை தங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றுனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்குது கொரோனா தொற்று தனிமனிதர்களுக்கு அதிகமாக பரவிட்டதன் காரணமாக நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டிருக்கு இறந்தவர்கள் இன்னைக்கும் அதிகமாகிட்டு இருக்கு இதன் மூலமாக சமூக பரவல் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்தியா முழுக்க பரவிடுச்சு அதனால தான் இன்றைக்கு இந்தியா ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ சமூக பரவல் பரவினதன் காரணமாக மீண்டும் பழநிலைக்கு கொண்டு வந்துடலாம் முழுமையாக கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க நோய் தொற்றால பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மார்ச் இருபத்தி அஞ்சுல மே இருபத்தி நாலு வரைக்குமான காலகட்டத்தில் அறுநூத்தி ஆறு பேருக்கு கொரோனா பாதிப்பு அப்படிங்குற எண்ணிக்கையிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி பேர் பாதிப்பு அப்படிங்கிற நிலைக்கு அதிகமாக இருக்கு இந்தியாண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதை அடிப்படையா வச்ச கட்டுப்பாடுகள் சொன்னாங்க சர்வதேச அளவில் எப்படி நோய் தொற்று பாதிப்புகள் இருக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ணாங்க நம்மளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுல மிக முக்கியமாக இவங்க நோய் தொற்றை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ரீதியில தான் இவங்க வந்து இந்த பொது முடக்கத்தை அமல்படுத்தினாங்க ஆனால் அது எந்த அளவிலும் பலனே கொடுக்கல அப்படின்னு இந்த நிபுணர்கள் சொல்லி தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு இருக்கு அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க இது போன்ற பொது முடக்கத்தை சொல்லும்போதோ அல்லது தளர்வுகளை சொல்லும்போதோ தொற்று நோய் நிபுணர்களோடு எந்த விதமான கலந்தாலோசனையிலும் மத்திய அரசு ஈடுபடவில்லை அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரிதான் இந்த நிபுணர்கள் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நோய் தொற்று தடுப்பு நிபுணர்களோடு சேர்ந்து அவங்க கலந்தாலோசனை பண்ணி முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னா இனிமே பாதிப்புகளை குறைச்சிருக்கலாம் வேறு வழிமுறைகளை நாங்க கொடுத்திருப்போம் அப்படி காரணமாகத்தான் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் என்றைக்கும் அதிகமாயிருக்கு இறந்தவர்கள் என்றைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல குறைந்த அளவு அனுபவம் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் நிபுணர்கள் போன்றவை தான் வந்து அவங்க குழுல வச்சிருந்தாங்க அந்த குழு கொடுத்துருக்கக்கூடிய ஆலோசனைகள் கொஞ்சம் தான் போய் முடிஞ்சிருக்கு அதன் காரணமாக தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க அதிகமான பரவல்களும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்லையும் உயிரிழப்புகள் அதிகமாகவும் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை இந்த அந்த குழு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்தியா முழுக்க பொது முடக்கம் ஏற்படுத்தப்பட்டு இதன் காரணமாக நோய் தொற்று குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த நிலையில எய்ம்ஸ் மற்றும் ஐசிஎம்ஆர் மருத்துவர்கள் சேர்ந்த ஒரு பதினாறு பேர் கொண்ட குழு இது போன்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேற்கொண்டு இந்தியா எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் நன்றி வணக்கம்